சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் சந்திரன் இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்து ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரே ராசி கட்டத்தில் இருக்கக்குள்ள அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரக சேர்க்கைகள் வரிசையில் ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் சந்திரன் சேர்க்கை. இப்போ செவ்வாய் சந்திரன் இந்த இரண்டு கிரகங்களும் 5 டிகிரிக்குள்ள ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரே ராசி கட்டத்தில் இந்த 5 டிகிரிக்குள்ள இணைந்திருக்கிறது தான் இணைவு சேர்க்கை அப்படின்னு சொல்வோம். இது வந்து இன்னொரு ராசி கட்டத்திலையும் இருக்கலாம், பட் ஆனால் அதற்குண்டான பலன்கள் அப்படின்றது வந்து வேறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ மேஷ ராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் செவ்வாய் இருந்து, ரிஷப ராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் சந்திரன் இருக்கக்குள்ள இதுவும் பார்த்தீங்கன்னா சேர்க்கை தான். பட் ஆனால் இதோட இணைவு அப்படின்றது மேஷம் ரிஷபம் அப்படின்ற 2 ராசிக்குள்ளே வரும். அதனால் இதில் ஒரு சில பலன்கள் அப்படின்றது மாறுபாடான நிலையை தரும். இப்போ மேஷத்துலேயே இந்த செவ்வாய் சந்திரனோட இணைவு அப்படின்றது இருக்கக்குள்ள, ஸோ இந்த மேஷ ராசியில் செவ்வாயுடைய காரகத்துவங்கள் தான் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அப்போது செவ்வாயை சார்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது வந்து நடக்கும். ஒரே ராசி கட்டத்தில் இந்த 2 சந்திரன் செவ்வாய் 2 கிரகங்களும் 5 டிகிரிக்குள்ளே இணைவு பெற்றிருக்கிறது அப்படின்றது தான் செவ்வாய் சந்திரன் இணைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா சந்திரமங்கல யோகம் அப்படின்னும் குறிப்பிடுவோம். இது 12 ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் இது சந்திரமங்கல யோகம் தான். 12 ராசிகளின் தன்மைக்கேற்ப அந்த கிரகங்கள் இந்த ராசி கட்டத்தில் இருக்கின்ற வலிமைக்கேற்ப அந்த பலன்கள் அப்படின்றது மட்டும் மாறுபடும். சுக்கிரன் அணி, குரு அணி அப்படின்ற 2 அணிகள் வந்து நவகிரகங்களில் இருக்குது. 9 நவகிரகங்களையுமே நம்ம பிரித்து வச்சுருக்கோம், குரு அணி, சுக்கிரனுடைய அணி அப்படின்ட்டு. இதில் குரு அணியில் வருகின்ற கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, கேது, இந்த 5 கிரகங்களுமே குருவினுடைய அணியில் வரக்கூடிய கிரகங்கள். சுக்கிரனுடைய அணியில் வரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன், புதன், சனி, ராகு, இந்த 4 கிரகங்களும் சுக்கிரனுடைய அணியில் வரக்கூடிய கிரகங்கள். சந்திரன், செவ்வாய் 2மே தேவகுருவினுடைய அணியில் வருகின்ற கிரகங்கள். சந்திரனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வளர்பிறை, தேய்பிறை அப்படின்ற 2 நிலைகள் இருக்குது. ஸோ இந்த 2 நிலைகளிலையுமே சந்திரன் எல்லாருக்கும் பலன்களை மாறி வழங்குவார். தேய்பிறை சந்திரனாக இருக்கக்குள்ள பாவத்துவம் பெற்ற அமைப்பையும், வளர்பிறை சந்திரனாக இருக்கக்குள்ள சுபத்துவம் பெற்ற அமைப்பையும் அந்த இடத்துல ஏற்படுத்துவார். செவ்வாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயற்கை பாவகிரகம் அப்படின்ற வரிசையில் தான் வரும். நவகிரகங்களில் சேனாதிபதி என்று வர்ணிக்கப்படுபவர் அப்படின்றவர் இந்த செவ்வாய் தான். இவர்கள் நிற்கின்ற அந்த ராசிகள் அப்படின்றது இந்த 2 கிரகங்களுக்கு ஆட்சி உச்சம், நட்பு வீடாக வந்துவிடக்கூட. ஸோ இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை வந்து அந்த ஜாதகருக்கு தரும். அதுவும் அந்த தசாபுக்திகள் எல்லாமே நடக்கக்குள்ள ஒரு நன்மையான பலன்கள், நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது வந்து இருக்கு. இப்போ விருச்சிக ராசியிலையும் மேஷ ராசியிலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய் இந்த இடத்துல ஆட்சி என்கின்ற அமைப்பை பெறுவார், மகர ராசியில் உச்சம் என்கின்ற அமைப்பை பெறுவார். ஸோ அப்போ இந்த 3 ராசிகளில் செவ்வாய் இருக்கக்குள்ள செவ்வாயினுடைய கை அப்படின்றது மேலோங்கி இருக்கும். ஸோ சந்திரன், செவ்வாய் 2 கிரகங்களும் இந்த இடத்துல இருப்பாங்க. அப்போது செவ்வாயுடைய ஆட்சி உச்ச வீடுகளில் வரக்குள்ள செவ்வாயினுடைய பலம் அப்படின்றது இந்த இடத்துல அதிகரித்திருக்கும். சந்திரனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ சந்திரனுக்கு ஒரே ஒரு ஆட்சி வீடு தான், கடக வீடு மட்டும்தான். பட் ஆனால் இந்த கடக வீட்டில் செவ்வாய் நீச்சம் என்கின்ற அமைப்பை பெறுவார். இந்த கடக வீட்டில் செவ்வாய் வந்து வலுவிழந்து நீச்சபங்க ராஜயோகம் என்ற அமைப்பிலும் இருப்பார், சந்திரமங்கல யோகத்தை தரக்கூடிய அமைப்பிலும் இருப்பார். ரிஷப ராசியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்திரன் அந்த இடத்துல உச்சமாவார். செவ்வாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமம் என்கின்ற அமைப்பை பெறுவார் ரிஷப ராசியில். அப்போது இந்த இடத்துலையும் சந்திரனுடைய விஷயங்கள், சந்திரனுடைய காரகத்துவங்கள் அப்படின்றது அதிகமாக அந்த ஜாதகருக்கு நடைபெறும். அடுத்தது விருச்சிக ராசியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்திரன் இந்த இடத்துல நீச்சம் என்கின்ற நிலையை பெறுவார். ஸோ அதனால் செவ்வாயினுடைய ஒரு விஷயங்கள் தான் மேலோங்கி இருக்கும் அந்த ஜாதகருக்கு. முக்கியமாக பார்த்திங்கன்னா மகரம், மேஷம், ரிஷபம் இந்த 3 ராசிகளில் சந்திரமங்கலம் யோகம் இருந்து அந்த திசாக்கள் வரக்குள்ள இது அதிகமான ஒரு நன்மையான பலன்கள் அப்படின்றத வந்து தரும். கடகத்தையும் விருச்சகத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 ராசிகள்லையும் ஒவ்வொரு கிரகங்கள் நீச்சத்தன்மை அப்படின்ற ஒரு அமைப்பை பெறுவார்கள் இல்லைங்களா. சந்திரன் பார்த்திங்கன்னா மனோகாரகன், நம்முடைய ஜாதகத்தில் தாயாரை குறிக்கக்கூடியது மாமியார், மனம், எண்ணம், புத்தி, கற்பனை, நதி, நீர்,
ஏற்ற இறக்கம், அப் அண்ட் டவுன்ஸ். ஏன்னா சந்திரன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னல். ஸோ எந்த ஒரு டிசிஷன் எடுக்கக்குள்ளேயும் சந்திரன் சரியில்லை அப்படின்னா நம்ம அந்த முடிவுகளை சரியாக எடுக்க மாட்டோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா சந்திரனை வலுப்படுத்துங்க. ஸோ அப்போ வந்து தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, மலை மேலே இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க தெய்வங்களுடைய வழிபாடு பண்ணுங்கள் பௌர்ணமியில் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே சொல்கிறோம். ஸோ அப்போது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த குணத்தை கொண்டவர் இந்த சந்திரன். பயணம், ஸோ சந்திரன் வந்து பயணத்திற்கு ஒரு காரக கிரகமாக இருப்பார். இடமாற்றம், கடலில் போய் வேலை செய்கிறது இதற்கு காரகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சந்திரன். செவ்வாய் எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் சகோதரக்காரகன், பூமிக்காரகன், இரத்தக்காரகன். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கணவர் எப்படி வருவார் அப்படின்றத வந்து இந்த செவ்வாய் வைத்து கண்டுபிடித்து விடலாம். பெண்களுக்கு கணவனை சொல்லக்கூடியது தைரியம், வீரியம், அவசரம், முரட்டுத்தனம், கோபம், அதிகாரம், ஆளுமை, காவல், இராணுவம், நிர்வாகத்திறன், பிடிவாதம், தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் அப்படின்னு நிற்கிறவங்க தான் செவ்வாய். ஸோ எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த அதை பொறுத்துக்கிட்டு அதுக்கு என்ன முடிவெடுக்கணும் அப்படின்றதெல்லாம் செய்யவே மாட்டாங்க இவங்க. எடுத்த உடனே வேகம்தான், ஸோ எடுத்த உடனே காரியம்தான் இவங்களுக்கு. நின்று நிதானமாக பொறுமையாக யோசிப்போம் அப்படின்ற விஷயம் செவ்வாய்கிட்ட எடுபடவே எடுபடாது. ஸோ அப்போது அதிகப்படியான ஒரு அவசரப்படக்கூடிய தன்மை அப்படின்றதும் இந்த செவ்வாய்க்கு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்துருக்கணும் அப்படின்னா அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய தசா அப்படின்றது வேணும். அப்போ செவ்வாய் திசையோ சந்திர திசையோ நடக்கக்குள்ள தான் நீங்கள் இந்த சந்திரமங்கல யோகத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போது இந்த ரெண்டு கிரகங்களும் நன்றாக இருக்கக்குள்ள நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும், நல்ல மன உறுதி கொண்ட நபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உடல் வலிமைக்கு காரக கிரகம் அப்படின்றவர் வந்து செவ்வாய், மேஷ லக்னமாகி மேஷ வீட்டில் செவ்வாய் சந்திரன் இருக்கக்குள்ள நல்ல ஒரு மன உறுதி, உடல் ஆரோக்கியம் இருக்கும், ரொம்ப ஸ்டேபிளாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே மாதிரி நிறைய திறமைகள், நிறைய வித்தைகள் தெரிந்தவர்களாக இருப்பார்கள். உடல் சார்ந்த வலிமைகளை நம்ம எந்த விஷயங்கள்லாம் செய்கிறோமோ அதில் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறும் தன்மை அப்படின்றத வந்து இவர் கொடுப்பார். ஸோ நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் வல்லவர்களுக்கு வல்லவராகவும் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். நிறைய விஷயங்களை வந்து கற்றுப்பாங்க. எல்லா விஷயத்துலேயுமே துணிந்து செயல்படக்கூடிய ஒரு தைரியம் இருக்கும், ஒரு வீரியம் தைரியம் இருக்கும். சந்திரனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்திரன் நீரை குறிப்பிடக்கூடிய கிரகம், செவ்வாய் நெருப்புத்தன்மையை குறிக்கக்கூடிய கிரகம். இரண்டு கிரகங்களும் இணையக்கூட அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய தொழில், இப்போ ஆயுதங்கள் செய்கிறது, தொழிற்சாலைகள் வைத்து இயக்கக்கூடியது, இதெல்லாமே வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதுவும் இல்லாமல் ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்களுக்கு இந்த சந்திரமங்கல யோகம் இணைவு அப்படின்றது சிறப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெருப்பு சமையல் செய்கிறது, சந்திரனை எடுத்துக்கிட்டோம்னா உணவுப் பொருட்கள். ஸோ அப்போது இந்த யோகம் பத்தாம் இடத்துலலாம் இருக்கக்குள்ள இந்த உணவகம் வைத்து நடத்தும் தொழில்களில் நல்ல பெயர் போனவர்களாக இருப்பார்கள். ஒரு நல்ல பெயர் சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல் எல்லாம் இயங்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வைத்து நடத்துபவர்களுக்கு இந்த யோகம் அப்படின்றது வந்திருக்கும். கண்டிப்பாக செவ்வாய் சந்திரனுடைய இந்த பலம் அப்படின்றது அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கும். ஹோட்டல் மூலமாக ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குது. கடல் சார்ந்த உணவுப் பொருட்கள், கடல்லேருந்து எடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். ஸோ கடல்லேருந்து மீன் எடுக்கிறோம், உப்பு எடுக்கிறோம், அந்த மாதிரி கடல் மூலம் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் லாபம் பெறக்கூடிய விஷயங்கள். மருத்துவம் சார்ந்த உபகரணங்கள், ஸோ மருத்துவ கருவிகளை தயாரிக்கிறது, அதை வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது, இதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் பூமிக்காரகன் இல்லைங்களா, ஸோ அவங்க வந்து ஒரு நிலம் வாங்கியிருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அந்த இடம் ரொம்ப அதிகப்படியான விலைக்கு போகும். இவங்க ஒரு கம்மியான விலைக்கு ஒரு இடத்த வாங்கி அதை ரெண்டு மூணு வருஷம் இல்லை பத்து வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு அதிகமான தொகைக்கு விற்கக்கூடிய ஒரு விஷயங்களும் இந்த அமைப்பில் இருக்குது. அப்போ நிலங்களை விற்பதன் மூலம் நிறைய லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு. வாகனங்களை வாங்கி விற்பதன் மூலமும் லாபம் ஈட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செவ்வாய் தான் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போது பெண்களுக்கு சகோதரரால், கணவரால் மிக நன்மைகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதும் இருக்கின்றது. அனைவருக்கும் நன்றி.